ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான கோல்டன் க்ரோ டிவி யூடியூப் சேனல். இன்னைக்கு செப்டம்பர் 30. உலகமே அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், அது அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல். ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் என்று இந்திய திரையுலகத்தால் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான பொருட்செலவில் நிறைய தமிழ் ஹீரோக்கள் ஹீரோயின்கள்லாம் சேர்ந்து நடிக்கிற பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 30 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம். இந்த அதிகாலை பொழுதில் இந்த யூடியூப் சேனலில் இந்த பதிவு எதற்கு? பொன்னியின் செல்வனை பற்றிய ஒரு சின்ன ஒரு தகவல். இது ஒரு சின்ன தகவலாக இருந்தாலும் எல்லாருக்கும் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கின்ற ஒரு பாடல், பொன்னி நதி பார்க்கணுமே. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் அவரே பாடி பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்னு ஏஆர் ரஹ்மானுடைய குரல் வந்தோடனே ஈயார் இயசமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரஸ், ஒரு ஒரு வார்த்தைக்கும் அந்த ஈயாரி எசமாரி, பொன்னி நதி பார்க்கணுமே ஈயாரி எசமாரி, தலாலலா லாலலா ஈயாரி எசமாரி, தாரரா ஈயாரி எசமாரி, தன ஈயாரி எசமாரி, இன்னும் அது ஈயாரி எசமாரி. நிறைய பேருக்கு அந்த ஈயாரி எசமாரி அப்படின்னா அது யாரோ ஒரு டைமிங் ரைமிங்காக ரஹ்மான் வச்சிருக்காரு போல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த அது என்ன டைமிங் ரைமிங், இசை சொல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நினைக்கிறாங்க. இசை சொல்னா என்ன? இப்போ தளபதி படத்தில் ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு ஜா, இப்போ அது என்ன? அது வந்து ஒரு தமிழ் சொல்லோ இல்லை வேற ஒரு மொழி சொல்லோ இல்லை, ஒரு இசை சொல். அந்த தாளத்துக்கு ஏற்றவாறு ஒரு இசைச்சொல், ஜாங்கு ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு ஜதி போன்ற ஒரு இசைச்சொல். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, பொன்னி நதி பார்க்கணுமே ஈ மாறி எச மாறி அப்படின்னா ஈ ஆரி எச மாறி அப்படின்னு சொன்னால் அது ஒரு இசைச்சொல்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அதுதான் இல்லை, அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்கிறாங்க. தமிழ் எவ்வளோ ஒரு அற்புதமான மொழின்றதுக்கு இந்த ஈ ஆரி எச மாறி அப்படி பிரித்து சொல்கிறாங்க. ஈ என்றால் வில் அம்பு போன்ற ஆயுதங்கள், உதாரணத்தை ஒரு எழுத்துல ஆயுதங்கள் வில் அம்பு இது மாதிரி ஆயுதங்களுக்கு ஒரே எழுத்துல ஒரு பெயரான, ஏன்னா கோ என்றால் அரசன், ஆ என்றால் பசு, ஆவின் பால் உங்களுக்கு தெரியும், ஆ என்றால் பசு அப்படி இருக்கிற மாதிரி இ என்றால் அந்த வில் அம்பு போன்ற ஆயுதங்களை குறிக்கக்கூடிய சொல். இ ஆரின்னா ஆரின்னா ஒரு போர் வீரனை குறிக்கக்கூடிய சொல், இன்னா ஆயுதங்கள், ஆரின்னா போர் வீரன், இ ஆரி. எசமாரினா எசன்னா இசை, பாட்டுக்கு கிராமத்து வழக்கு சொல் எச பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி எசன்னா இசை. ஈயாரி எச மாறி, மாறினா மழை, ஆயுதம் தாங்கிய ஒரு போர் வீரனின் இசை மழை. இப்போ பொன்னி நதி பார்க்கணுமே ஆயுதம் தாங்கிய ஒரு போர் வீரனின் இசை மழை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு ரைமிங்கோட இசை சொல் போன்ற ஒரு அழகான வார்த்தை தான் இந்த ஈயாரி எசமாரி. இன்னைக்கு இந்த விளக்கம் எதுக்குன்னு சொன்னால், இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்பே இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்குது இசை புயல் ஆஸ்கார் நாயகனுடைய குரலில் இந்த பாடல் எங்கே பார்த்தா ஒழிச்சிட்டு இருக்கா. ஆனால் நிறைய பேருக்கு இது என்ன ஈயாரி எசமாரி, பொன்னி நதி பார்க்கணுமே வார்த்தை புரியுது, சரி பொன்னி நதியை பார்க்கணுமே ஈஆரி எச மாதிரி ஈஆரி எச மாதிரி, அதுவும் குறிப்பாகவே பாடல்களில் கோரஸாக வர்றப்ப சிலது நமக்கு புரிய புரியாது, அதுவும் இது வந்து பாட்டுக்கு பாட்டு அடிக்கடி வருதே வார்த்தைக்கு வார்த்தை அப்படின்றப்ப இதை உங்களுக்கு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து வழி தகவலாக வந்த இந்த விஷயத்தை. ஏன்னா இன்னைக்கு பொன்னியின் செல்வன் ரிலீஸுக்கு யங்ஸ்டர்ஸ் அலமோதிக்கிட்டு ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு காரணமே இவ்வளோ மொத்த புத்தகத்தை அவங்க அப்படி பார்த்தோன்னே அப்பா இதை எவன் படிக்கிறது என்னைக்கு படிக்கிறதுன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் ஜகா வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு அவர்களுக்கு முந்தைய வந்து அவர்களுக்கு முந்தைய ஜெனரேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க, அடடாடாடா பொன்னியின் செல்வன் நாவல் இருக்கே அப்படியே புத்தகத்தை பிரித்து பார்த்தோம்னா அந்த புத்தகத்தை விட்டு எந்திரிக்கவே நம்மளை வரவிடாது, அமரர் கல்கி அப்பளோ அற்புதமாக எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைய யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு ஏப்பா இவ்வளோ மொத்த புத்தகமானு சொல்லிட்டு படிக்காமையே அவங்க மனசுக்குள்ளே இருந்த பூட்டி வைத்திருந்த நீண்ட நாள் கனவு ஆசை மணிரத்னம் வாயிலாக இன்னைக்கு படமாக வர்றப்ப அதை போய் ஈஸியாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் 3 மணி நேரத்தில் அற்புதமான பொன்னியின் செல்வனை அப்படின்னு ஒரு ஆர்வம். அது மாதிரி தான் வாட்ஸ்அப்லேயோ முகப்புத்தகங்கள்லேயோ சோஷியல் மீடியாக்கள்லேயோ இந்த ஈஆரி எஸ்எம்ஆரி எழுத்து வடிவத்தில் வந்ததை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரு ஒளி ஒளி வடிவமாக இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே,
ஈஆர் எசமரினா என்ன, ஆயுதங்களை தாங்கிய போர் வீரனின் இசை மழை, அதுதான் ஈஆர் எசமாரி. ஓகே, இன்னொரு கூடுதல் குட்டியான ஒரு தகவல், சமீபத்தில் காலமான பம்பா பாக்யா அப்படின்ற ஒரு அற்புதமான பாடகர், அவர் மறைந்த செய்தி கேட்டவுடன் இசை புயல் ஏ ரஹ்மான் உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதோடு மட்டுமல்லாமல் அந்த பம்பா பாக்யாவினுடைய இறுதிச் சடங்களை சாதாரண ஒரு எளிமையானவன் போல ஆஸ்கார் நாயகன் உடன் இருந்து அனைத்து காரியங்களும் முடிந்த பிறகுதான் போனார். அப்போ பார்த்தப்ப இவர் ஏன் இவர் மேலே இவ்வளோ ஒரு அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பொன்னி நதி பாக்கனிமை பாடலுக்கு முன்னாடி ஒரு தொகையற அழகான குரலில் வரும், அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் அந்த பம்பா பாக்யா. யார் அவர்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரை யோசிச்சுருந்தீங்கனாலும் இந்த பாட்டை கேளுங்க. நான் இன்று முதல் உலகமெங்கும் ஒழிக்கப் போகும் இந்த பாடலினுடைய முகப்பு தொகையராவை பாடியவர் அந்த அமரர் பம்பா பாக்யா. அவருக்குமே ஒரு அழகான ஒரு இசை அஞ்சலியை செலுத்திட்டு இந்த ஈஆர் எஸ்எம்ஆரிக்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோல்டன் குரோ டிவி யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.